நம்ம நயன்தன மேடம் நடித்த கொலமாவு கோகிலா படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக காலடி எடுத்து வைத்தவர் தான் நெல்சன் முதல் படத்திலே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த நெல்சன் அடுத்ததாக தனது நண்பன் சிவகார்த்திகேயனுடன் கூட்டணி அமைத்து டாக்டர் என்கிற படத்தை இயக்கி இந்த படம் மூலம் ஹிட் அடித்தது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸ்ல நூறு கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியும் வந்திருக்காரு டாக்டர் படத்துடைய வெற்றிக்கு பின்பு பாத்தீங்கன்னா நெல்சனுக்கு கிடைத்த வைஃப் தான் நம்ம தளபதியுடைய பிஸ்ட் திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படம் தோல்வியை சந்தித்திருக்கு நம்ம பிஸ்ட் படத்திற்கு பின்பு பாத்தீங்கன்னா நெல்சனுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஜெயலலிதா திரைப்பட வாய்ப்பு கிடைத்து வந்திருக்கு இந்த படத்தின் மூலம் எப்படியாவது கம்பேக் கொடுத்து விட வேண்டும் என தியாய் வேலை செய்து வந்திருக்காரு ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடன் ரம்யா கிருஷ்ணன் சுனில் மோகன்லால் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷராப் யோகி பாபு வசன் ரவி ரூபசங்கர் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடித்திருக்காங்க நம்ம அனிருத்தோட இசையமைத்துள்ள இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி உலகமெங்கும் எங்கும் பிரம்மாண்டமாகவும் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில தான் ஜெயிலர் படத்துல ஒரு முக்கியமான அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்காங்க அதன்படி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் குறித்து ஒரு ப்ரோமோ வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க வழக்கமாக பாத்தீங்கன்னா நம்ம ஹசன் மற்றும் அனிருத் கலாட்டமான உரையாடல்களுடன் கூடிய இந்த ப்ரோமோ வீடியோ இணைத்து செம ட்ரெண்டாக போயிட்டு அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை ஆறாம் தேதி ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான காவாலா என்கிற பாடல் வெளியிடப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை நம்ம தளரசிலும் கொண்டாடும் வகையில் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு அதாவது இந்த முழு பாடலின் இடையில் விடாமுயற்சியான வரியில் அமைந்திருக்கா இதனால இந்த பாடலை தலைவர் அரசியல் மட்டும் இல்லாமல் நம்ம தளரசிலும் கொண்டாட இருக்காங்களா சரி ஓகே இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் த்ரீ சிக்ஸ்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்துல உள்ள பெல்ல கேன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம இடையே மிஸ் பண்ணாம பார்க்கலாம்